என்ன புஷ்பா சொல்ற? ஆமா. ஏய், என்ன புஷ்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனாட்சி அவ செஞ்ச காரியத்துக்கு ஏன் உயிர் போகணுமா? ஏய், இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இந்த பார், இந்த நியாயம் அநியாயம் பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த மீனாட்சி எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு. ஏய், நானே ஒரு டம்மி பீஸ். என்னை போய் நேரடியா களத்துல இறங்க சொல்ற? யாரு டம்மி பீஸ்? நீயா? அந்த சக்தியோட டாக்குமெண்ட திருடுறதுக்கு யார் போனா? நீ தானே போன. அந்த மாதிரி இதுக்கும் நீயே போ. நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சு போனேன், ஆனா அது இப்படி என் உயிருக்கே வினையா வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. புஷ்பா மாமா, உன் உசுறு உங்ககிட்ட இருக்கணும்னா மீனாட்சி தேர்தல நிக்க கூடாது, புரியுதா? ஏய், அதுக்கு நான் என்னடா பண்றது? என்ன தயாவது பண்ணு. அவள அடி கொல்ல அப்படியே மிரட்டி தொலை. இப்படி ஏதாச்சும் ஒன்னு பண்ணு. ஆனா ஒண்ணு, அவ தேர்தல நிக்க கூடாது. தாக்கல் பண்ண மனுவ அவ வாபஸ் வாங்கி ஆகணும். இத மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கோ. இந்த வீட்லயே உனக்கு இடம் இல்ல, போயா. என்ன பாத்துட்டு இருக்க? ஒடிச்சு துரத்தினாதான் போவியா? போங்கறல. சொன்னத மட்டும் செய்யாம வா, அப்ப இருக்கு உனக்கு. அம்மா, உன் என்ட்ரிக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வாமா. வரேன்டி, இரு, வந்துட்டே இருக்கேன். அம்மா, நான் கவுண்ட் டவுன் சொல்றேன், நீங்க வாங்க. சரி சரி, ரெடி, 3 2 1, வாங்க வாங்க. அப்புறம் மீனாட்சி, இப்ப நீ வெளியில வரப்போறியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? வாடி வெளியில. மகாராணி மாதிரி தேர்தல்ல போட்டி போடுறேன்னு மனு கொடுத்திருக்க? யார கேட்டு மனு தாக்கல் பண்ண? கட்டின புருஷன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினியா வாங்கினியான்னு கேக்குறேன். ஏய், சொல்லு, கேக்குறேன்ல. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? மரியாதையா போயிடு, இல்ல அடி வாங்கிட்டுதான் போவேன். ஏய், என்ன பொம்பளைங்களா சேர்ந்து ரெவடித்தனம் பண்றீங்களா? ஏய், இதுக்கெல்லாம் இந்த நீதிமணி பயப்பட மாட்டான் பாத்துக்க. மரியாதையே உங்க அம்மாவை தேர்தல்ல போட்டி போட வேணாம்னு சொல்லு. இல்ல, இங்க இப்ப நடக்கறதே வேற பாத்துக்க. என்ன என்ன பண்ணுவீங்க? எங்க எல்லாரையும் அப்படியே வெட்டி தள்ளிடுவீங்களா? எங்க தைரியம் இருந்தா பண்ணுங்க பாப்போம். இந்த பார், நான் உங்ககிட்ட பேசல, உன்னை பெத்தவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஏய் மீனாட்சி, வேட்பு மனுவ வாபஸ் வாங்குவியா மாட்டியா? ஏ அத சொல்லுடி. ஏப்பா நீதிபணி, இப்படி குடிச்சு வந்து கலாட்ட பண்ற, போப்பா அப்புறமா பேசிக்கலாம். ஏய் இது எங்க குடும்ப பிரச்சனை, நீங்க யாரும் தலையிடக்கூடாது பாத்துக்க. மீனாட்சி, நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், ரங்கநாயகிய எதிர்த்து போட்டி போடாம மனுப வாபஸ் வாங்க போறியா இல்லையா? இப்படி எல்லாம் கேட்க சொல்லி அந்த ரங்கநாயகி உங்களை அனுப்பி வச்சாளா? அவகிட்ட போய் சொல்லுங்க, இந்த மீனாட்சி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா. முடிவா? ஆமா, நான் எந்த சூழ்நிலையிலும் தேர்தல்ல நிக்காம வாபஸ் வாங்க மாட்டேன். அவ்வளவு பயமா இருந்தா ரங்கநாயகிய வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஏய் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க நீ? இனிமே நீ எப்படி ஆடுறேன்னு பாப்பம் டே, பாப்பம் டே. ஏய் இதுல மண்ணெண்ண இருக்கு, இத என் மேல ஊத்திக்கிட்டு தீ வச்சு சாக போறேன் பாத்துக்க. இப்ப எனக்கு கர்மாதிய பண்ணிட்டு அப்புறம் போய் எலெக்ஷன்ல நில்லு. ஏய் இப்ப சொல்லு, வேட்பு மனுவ வாபஸ் வாங்குறியா இல்லையா? ஏய் மனுவ வாபஸ் வாங்குறோம் சொல்லு, இல்ல கண்ணு முன்னாலே தீ குடிச்சு செத்து போவேன் பாத்துக்க. என்ன பண்ணிட்டு இருக்கு? பண்றான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, வாக்கா உள்ள போ.
போங்க. என்னம்மா புஷ்பா, 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 என்னாச்சியா? மனுவை வாபஸ் வாங்குறேன்னு மீனாட்சி சொல்லிட்டாளா? மாமா, என்ன இது, உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊத்தினு வந்து நிக்கிற. ஏய், மீனாட்சியை மிரட்டுறதுக்காக கொஞ்சமா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு போனான்டா. ஆனா அவ உடனே எங்க இருந்தோ ஒரு கேன் நிறைய மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்து அவளத்தையும் என் மேல ஊத்திட்டாடா. என் மேல ஊத்துனது மட்டும் இல்லாம ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து என்னைய உயிரோட எரிக்க பார்த்தாடா. ஏய், நான் உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து தலைதறிக்க ஓடி வந்துட்டேன். இல்லைனா ஓ தாலி பறிபோ இருக்கும் புஷ்பா. அவ என் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறா புஷ்பா. ஊருக்காரங்க சப்போர்ட் இருக்கிறதுனால அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா புஷ்பா. புஷ்பா, அவளை வாபஸ் வாங்க வைக்கவே முடியாது புஷ்பா. அவளுக்கு உயிர் பயத்தை காட்டலாம்னு போனா அவ எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டா புஷ்பா. அவளுக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை அவ ஆடி காட்டிட்டா, எனக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை நானும் ஆடி காட்டணும்ல. காட்டுறேன். என்ன பண்ண போற? மீனாட்சி எப்படி வாபஸ் வாங்க வைக்க போற? டேய் சங்கிலி, என்ன உன் மாமா கைய புடிச்சு நீட்டுடா. என் கையவா புஷ்பா, எதுக்கு? மாமா, என்ன மாமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? பதில் உனக்கு தானா தெரியும். என்ன என்ன பண்ண போற? என்ன உயிரை கொடுத்த அப்படியா? வேணாம் சொல்றா, வேணாம் புஷ்பா, வேணாம், வேணாம் டி, வேணாம் புஷ்பா. இனிமே என்ன நடக்க போகுதுன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இரு. ஐயோ, மா, ஏமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு, எழுந்து வாமா அந்த வேலையை பார்க்கலாம். போலீஸ் வந்திருக்கு. ஆமா, என்னன்னு தெரியலையே. மீனாட்சியம்மா, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸ்டேஷன் வர்றீங்களா? எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? நீதிபதிய கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க, அந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
ஏண்டி மீனாட்சி, நீ என்ன பெரிய ரவுடியா? எலெக்ஷன்ல நிக்காதன்னு சொன்னா இவர் மேல மண்ணெண்ணெய ஊத்துவியா நீ? இதோ இங்கதான் நிக்கிறாரு, ஊத்து பாப்போம், ஊத்துடி. உன்னை தட்டு கேக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? இப்போ நான் இங்கே இருக்கண்டி. உனக்கு தைரியம் இருந்தா இந்த ஆள் மேல மண்ணெண்ணெய ஊத்துடி பாப்போம். என்ன சொல்றீங்க? இவரு என் கூட இருக்கிறத பார்த்து உன் கண்ணு அப்படியே அவையுது. அதான் என் தாலிய பறிக்கணும்னு முடிவு பண்ணல நீ? அப்ப செஞ்சல, இப்ப செய்தி செய்தி. இந்த ஆள் என்னடி உன்கிட்ட சொன்னாரு? தேர்தல்ல நிக்காம வாபஸ் வாங்கன்னு தானே சொன்னாரு? அது என்ன ஒரு பெரிய தப்பா? அதுக்காக இவர் மேல மண்ணெண்ணெய ஊத்தி எரிக்க பாத்திருக்கல நீ? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ, நாசமா போயிடுவேன். மண்ணோட மண்ண மத்தி போறேன். இன்ஸ்பெக்டர், இவளை விடாதீங்க. இவங்க என் புருஷனை மண்ணை ஊத்தி கொல்ல பாத்திருக்கா? இவளை இப்பவே கைது பண்ணி கூட்டு போங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், இவ வெளியில இருந்தா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல சார். இப்பயே இவளை இழுத்து போய் ஜெயில தள்ளுங்க சார். சார், இவர் தீக்காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ரிப்போர்ட் சார் இது பாருங்க சார். சார், தாலி கட்டின புருஷனையே தீ வச்சு கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்க. இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவங்களை. அம்மா, ஐயோ, அம்மா, என்னமா இதெல்லாம்? என்ன பாத்துட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? மீனாட்சிமா, ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. சார், எங்க அம்மா மேல தப்பே இல்ல. இவங்களை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். ஆமா சார், நாங்களாம் விட மாட்டோம். பிரச்சனை பண்ணாதீங்க, இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். நீங்க உங்க வக்கீல கூட்டிட்டு அங்க வந்து பேசுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க திட்டம் போட்டு எம்எல் பழி போடுறாங்க. என்ன எலெக்ஷன்ல நிக்க விட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். சாரிமா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இவங்க வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். மேடம், எங்க அம்மா என்ன தப்பு பண்ணலாம்? நாங்க விட மாட்டோம். எங்க அத்தை என்ன தப்பு பண்ணலாம்? அவங்கள விடுங்க சார். பாருங்க, இங்க கடமை செய்ய விடுங்க, யாரும் தடுக்காதீங்க. அவர் பண்ண கலட்டாவை என் போன்ல ஷூட் பண்ணிருக்க பாருங்க. மண்ணெண்ண இருக்கு, இப்ப இத மேல ஊத்திக்கிட்டு தீ வச்சு சாக போறேன் பாத்துக்க.
இப்போ கண்ணு முன்னாலே தீ வச்சு செத்து போவேன் பாத்துக்க. யோ நீதிமணி, நீ குடிச்சு வந்து கலாட்டா பண்ணி பழிய தூக்கி மீனாட்சி அம்மன் மேல போடுறியா நீ? இல்ல சார், சும்மா தான் அவளை மிரட்டுறேன். ஆனா அவ தான் மன்னனை எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்தி கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து என்னை எரிக்கவும் பார்த்தா சார். இங்க பாருங்க சார். யோ, நீ சண்டை போட்டதுனால தானே அவங்க அப்படி பண்ணாங்க. நீ வாய மூடிட்டு இருந்தா அவங்க எப்படி பண்ண போறாங்க? என் புருஷனை கொல்ல பாத்திருக்கா, முதல்ல அவளை இழுத்துட்டு போங்க. ஏமா, பொம்பளைட்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொல்லி இவரத்தை இழுத்துட்டு போன செய்யுமா அப்படி? ஏன் தட்டுலயும் புழுவா இருக்குமா? ஏன் தட்டுலயும் புழுவா இருக்கு? என்ன நடத்துறீங்க?